ம்ஹமத்துல்லாஹி பரகாத்து அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி வகுப்பில் ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒசூலு என்ற இஸ்லாமிய சட்ட விதிகள் பற்றிய பாடத்தை பார்த்து வருகிறோம் அந்த சட்ட விதிகளில் நம்ம கடைசியாக என்ன பார்த்தோம் என்று கேட்டால் அல்லாவுடைய அல்லாஹ் வழங்கிய சட்டங்கள் அனைவருக்கும் பொதுவானது ஆனாலும் சில விஷயங்கள் மாத்திரம் நபிகள் நாயகம் செல்லாலை செலத்துக்கு மட்டும் சிறப்பு சலுகையாக வழங்கப்பட்டிருக்கு அதை புரிந்து கொண்டு அந்த சிறப்பு சட்டங்கள் விஷயத்தில் நம்ம வந்து போட்டி போடக்கூடாது இது ரஸ்லாசிரத்துக்கு மட்டும் உள்ள சட்டம் என்று வழங்கி கொள்ளணும் அப்படி இருக்குங்கிறத முத நம்ம நம்பணும் அதாவது குரானில் உள்ள எல்லா க கட்டளை கட்டில் எல்லாருக்கும் தான் நோபோயுங்கிற கட்டில் எல்லாருக்கும் தான் ஹஜ் செய்கிற கட்டில் எல்லாருக்கும் தான் எல்லா வணக்குமே எல்லாருக்கும் தான் கடமையாக்கப்பட்டு இருக்கிறது ஆனாலும் அதில் சில விஷயங்கள் வந்து அல்லாவுடைய தூதர் என்கிற முறையில் அவங்களுக்கு மட்டும் பிரத்யேகமான ஒரு சட்டமாக அல்லா நினைஞ்சிருப்பான் கொடுத்துருப்பான் அந்த பிரத்தியேகமான சட்டங்கள் நம்மளாக இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது ஒரு சட்டம் பிரத்தியேகமானதுன்னு சொல்வதாக இருந்தால் அதுக்குரிய ஆதாரத்தோடு சொல்லணும் காரணத்தோடு இது பிரத்தியேகமானது தான் என்று இந்த காரணத்திலிருந்து தெரிய வருகிறது அப்படி சொல்லி தான் என்ன செய்யணும் அதை பிரிக்கணும் அப்படி இல்லாத எந்த விஷயமாக இருந்தாலும் ரசுல்லா வந்து அழகான முன்மாதிரிக்கு உள்ளவங்க அவங்க செஞ்சதை நாமளும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்போ இது எனக்கு மட்டும்தான் என்று அவங்க சொல்லியிருந்தாலோ அல்லது அல்லா சொல்லியிருந்தாலோ அல்லது வேறு ஆதாரங்கள் மூலமாக அப்படி நம்ம புரிந்து கொள்ள முடிந்தாலோ அவற்றை மட்டும் சிறப்பு சட்டம் என்று வைத்து கொள்ளணும் அதுக்கு சில உதாரணத்தை நம்ம சொல்லிட்டோமா அது மாதிரி ஒரு சிறப்பு சட்டத்தை பாருங்கள் குரானில் வந்து வாரிசூரிமை சட்டத்தை வந்து நாலாவது சூறாவில் பதினொன்றாவது வசனத்திலையும் பன்னிரெண்டாவது வசனத்திலையும் நல்லா சொல்கிறான் அதில் என்ன சொல்கிறான்னு கேட்டால் உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தாங்கன்னு சொன்னால் ஆம்பளைப் பிள்ள பொம்பளைப் பிள்ள இருந்தாங்கன்னு சொன்னால் ஆணுக்கு ரெண்டு பெண்ணுக்கு ஒன்று என்கிற அடிப்படையில் நீங்கள் பிரித்து கொள்ளணும் ரெண்டுக்கு மேலே பிள்ளைகள் இருந்தால் பொம்பளை பிள்ளைங்க இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து மூன்றில் இருபங்கு எடுத்துக்கொள்ளணும் ஒரே ஒரு பொம்பளை பழம் மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னால் பாதி எடுத்துக்கொள்ளணும் இப்படின்னு சொல்லி தாய் தந்தையருக்கு ஆறில் ஒன்று இதெல்லாம் இந்த வசனத்தில் இருக்குது இந்த வசனம் யூசிக்கும் செய்யும் உள்ளாகூ உங்கள் பிள்ளைகள் விஷயமாக நல்லா வந்து வசியத்து செய்கிறான் என்ன மாதிரி வசதிய செய்கிறான் என்றால் லி தக்கறி ஆணுக்கு மெசுலு ஹல்லில் உன்சையை இர உன்சாண்டா பெண் என்ன ரெண்டு பெண் ரெண்டு பெண்களுடைய ஹல்லு என்றால் பாகம் மிசுலு ஹல்லில் உன்சையினி இரண்டு பெண்களுடைய பாகம் போன்றது ஒரு ஆணுக்கு இருக்கிறது ஃபையின் நிசா அன் ஃபோக்கசன தைனி ரெண்டு பேருக்கும் மேற்பட்ட பெண் குல பெண் பிள்ளைகள் மட்டும் இருந்தால் பலகுண்ண சுலுசாக மாத்திரக்க அவங்களுக்கு வந்து அவன் விட்டு சென்ற சொத்தில் மூன்றில் இரு பங்கு இருக்கிறது ஒயின் காணது வாகிதத்தன் ஒரு மகள் மட்டும் இருந்தால் உலகன் நிஸ்பு அவங்களுக்கு பாதி இருக்குது ஒளி அபவைகி தாய் தந்தை இருக்குது இல்லி குள்ளிவாகிது மின் ஹுமத் சுதுசு ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஆறில் ஒன்று இருக்குன்னு இந்த வாரிசு சொல்மை சட்டம் இருக்குது அப்போது ஒரு மனிதர் மரணிச்சுட்டார்னு சொன்னால் அவர் சொத்தை இப்படி பங்கு வைக்கணுங்கிறது அனைவருக்கும் உள்ள சட்டம் தானே ஆனால் இது ரசுல்லாவுக்குள்ள சட்டம் கிடையாது ரசுல்லாவுக்கு மகள் இருந்தாங்க ரசூல்லா மரணிக்கும் போது அவங்களுக்கு நாயகி மட்டும் உசுரோடு இருந்தாங்க மற்ற மகள்லாம் முன்னாடியே மூத்தா போயிட்டாங்களா அப்போ ரசூல் சல்லாசனை மரணிக்கும் போது பாத்திமார் அல்லவன் மட்டும் உசுரோடு இருந்தார்களே ஆம்பளை பிள்ளை இல்லை இருந்தாங்கன்னு சொன்னால் ரசூல்லாவுடைய சொத்தில் பாதி யாருக்கு கிடைக்கணும் பாத்திமாரி அவனுக்கு கிடைக்கணும் அதே மாதிரி இதில் பன்னிரெண்டாவது வசனத்தில் நல்லா சொல்கிறான் அது அடுத்த வசனத்தில் நீங்கள் விட்டு சென்ற நீங்கள் என்றது கணவரை குறிக்கிறது நீங்கள் விட்டு சென்ற சொத்தில் வந்து பாதி வந்து யாருக்குரியது அவங்க உங்களுக்கு உங்களுடைய கணவன்மார்கள் விட்டு சென்றதில் பாதி உங்களுக்கு உள்ளது மனைவிமார்கள் விட்டு சென்றதில் பாதி உங்களுக்கு உரியது அவங்களுக்கு பிள்ளை இல்லைன்னு சொன்னான் அவங்களுக்கு பிள்ளை இருந்துச்சின்னு சொன்னால் மனைவியுடைய சொத்தில் கணவனுக்கு ருபு நாளில் ஒன்று இருக்குது அப்படின்ட்டானா அதே மாதிரி உலகுண்ண ருபு அவங்களுக்கு நாளில் ஒன்று இருக்கிறது மிம்மா தக்தம் நீங்கள் விட்டு சென்ற கண நீங்கள் விட்டு சென்றதை கணவர்கள் ஆகிய நீங்கள் விட்டு சென்றதில் மனைவிக்கு கால் பாகம் இருக்குது இப்போன்னு கேட்டால் பிள்ளைகள் இல்லாவிட்டால் பிள்ளைகள் இருந்தால் எட்டில் ஒன்று இருக்குது பிரசூல் பிள்ளை இருந்தாங்க பாத்திமான் ஆகி இருந்தாங்க அதனால் மனைவி மார்க்கு என்ன கிடைக்கணும் எட்டில் ஒன்று கிடைக்கணும் அந்த எட்டில் ஒன்றுங்கிறது எத்தனை மனைவி இருக்கிறாங்களோ அந்த எட்டில் ஒன்று எடுத்து சமமாக பிரிச்சுக்கிடுவாங்க எல்லாத்துக்கும் சேர்த்து தான் எட்டில் ஒன்றும் ஒவ்வொரு மனைவிக்கும் எட்டில் ஒன்று கிடையாது மனைவிங்கிற அந்த அந்த கேட்டகிரிக்கு தான் எட்டில் ஒன்று அப்போ எட்டில் ஒன்றுங்கிறத நம்ம எடுத்து எத்தனை மனைவி அன்றைக்கு உயிரோடு இருந்தாங்களோ அவங்களெலாம் பிரிச்சுக்கிறணும்னு இந்த நாலு பன்னெண்டு வசனத்தில் இருக்கிறது அப்போ நாலு பதினொன்று வசனத்தில் நல்லா என்ன சொல்கிறான்னு கேட்டால் பிள்ளைகளுடைய சொத்துரிமையை சொல்கிறான் அந்த கேட்டகிரியில் ரசுல்லா வந்துடுறாங்க ஏன் வர்றாங்க அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளை இல்லாட்டாலும் அவங்க மரணிக்கும் போது ஒரு மகள் இருந்தாங்க அப்போ ரசுல்லா சொத்தை கண்டிப்பாக மகளுக்கு பாதி பிரிக்கணும் அதுதான் சட்டான்ண்டு வந்துருச்சா அதுக்கடுத்து என்ன பன்னிரெண்டாவது வசனத்தில் கணவன் மனைவி விஷயத்தை சொல்கிறான் அப்போ ரசுல்லா மரணிக்கும் போது மனைவி இருந்தாங்களா இல்லையா இருந்தாங்க அப்போ ரசுல்லாவுக்கு பிள்ளை இருந் இருக்கிற காரணத்தினால பாத்திமாங்கிற மகள் இருக்கிற காரணத்தினால அவங்க மனைவி வந்து எட்டில் ஒன்று கிடைக்குங்கிறது இந்த நாலு பன்னிரெண்டு வசத்தின் பிரகாரம் வரணும் பொது சட்டம் என்ற அடிப்படையில் வரணும் ஆனால் இந்த சட்டம் வந்து நபிகள் நாயகம் சரலாசத்துக்கு மட்டும் விதிவிலக்காக ஆக்கப்படுகிறது அவங்களுக்கு இப்படி கிடையாது ரசுல்லாவுடைய சொத்து அவங்க மகள் பாத்தியமானாகி கேட்க முடியாது ரசுல்லாவுடைய சொத்தில் எட்டில் ஒரு பங்கை வந்து அவங்க மனைவி மாறு கேட்க முடியாது அப்படிங்கிறது சிறப்பு சட்டமாக இருக்குது அப்படி சிறப்பு சட்டம்னு சொல்வதாக இருந்தால் என்ன ஆதாரம் என்றால் ஆதாரம் இருக்குது ஆதாரம் என்னென்னா புகாரில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு அபுகுரைதாக அறிவிக்கிறாங்க லா எக்குத்தசிமு வரசக்தி எனது வாரிசுகள் பங்கிட்டு கொள்ள மாட்டார்கள் லா எக்குத்தசிமு வரசக்தி என்னுடைய வரசத்து என்பது வாரிசு என்பதனுடைய ஜம்மு வரசத்திங்கிறது முத்தகல்லி என்னுடையங்கிறது லா எக்குத்தசிமு வரசக்தி எனது வாரிசுகள் பங்கு பிரித்து கொள்ள மாட்டார்கள் தீனாரன் தங்கக்காசையோ உலா வெள்ளி வெள்ளிக்காசையோ பங்கு வைக்க மாட்டார்கள் அதை நான் விட்டுட்டு போன சொத்தில் நான் விட்டுட்டு போன சொத்தில் தங்க காசு வெள்ளிக்காசு இருந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து என் ப என்னுடைய குடும்பத்தார் என்ன செய்ய மாட்டாங்க வாரிசுகள் பங்கு வைக்க முடிய வாரிசு கிடையாதுட்டாங்க மா தரக்து நான் விட்டு சென்றவை பக்கத்தின் நிசாயி என் மனைவிமாருடைய செலவுக்கு பிறகு மூணத்தை ஆமிலி எனது ஊழியர்களுடைய செலவினத்துக்கு பிறகு நான் எதை விட்டு செல்கிறேனோ அவை பொகுவா சதக்கத்துன் அது சதக்கா தர் பொது நிதியாகிவிடும் அப்போ நான் விட்டு சென்ற சொத்து வந்து எவ்வளோ நான் மரணிக்கும் போது என்னுடைய சொத்தில் செல மனைவிக்கு செலவழித்தது போக ஊழியர்களுக்கு செலவழித்தது போக எது மிச்சமாக இருக்கிறதோ அந்த மிச்சத்தை எங்கே சேர்க்கணும்னு கேட்டால் சதக்காவில் சேர்த்தரணும் தர்மத்தில் சேர்த்து தர்மம்னா எல்லா மக்களுக்கும் பயன்படக்கூடிய ஒரு வகையில் மாறிடும் அப்போ ரசுல்லாவுக்கு யாரும் வாரிசு கிடையாது ரசூல் சுல்லாசத்துக்கு வாரிசு கிடையாது இது ரசுல்லாவுக்கு மட்டும் இல்லை முந்தைய நபிமார்களுக்கு கூட அப்படி தான் முந்தைய நபிமார்கள் கூட நபிமார்களுக்கு அவங்களுடைய பிள்ளைகள் வாரிசாக முடியாது ஏன்னு கேட்டால் அந்த இதில் ஒரு தத்துவம் இருக்குது ஏன் இப்படி சிறப்பு சட்டம் கொடுக்குறான்னு காரணத்தை அல்லாஹ் சொல்லாட்டாலும் நமக்கு சிந்திக்கும் போது தென்படுற காரணம் என்னென்னு கேட்டால் ஒரு மனிதன் வந்து இந்த பொது வாழ்க்கைக்கு வந்துட்டான்னு சொன்னால் வந்து நேர்மையாக நடக்கிறது இல்லை பெரும்பாலும் யாராக இருந்தாலும் அப்படி நேர்மையாக ஒருத்தன் இருந்தால் கூட அந்த ஒருத்தனையும் நேர்மை இல்லாத ஆள் மாதிரி தான் பார்ப்பாங்க நேர்மையாக எல்லோரும் போயிலாக இருக்காங்க ஒரே ஒரு ஆள் நேர்மையாக இருந்தார்னு சொன்னால் இவர் வாங்கியிருப்பார்ப்பா சேர்த்து வச்சிருப்பார் ரகசியமாக வச்சிருப்பார் இல்லாமல் இருக்காதுமாங்க அவர் எதுவும் வாங்காவிட்டாலும் என்ன செய்வாங்க அவர் இந்த பழியை போடுவாங்க அதுக்கப்புறம் அவருக்கு பிறகு எல்லாம் பிள்ளைகோட்டிகளுக்கு போய் சேர்ந்துடும்ல அப்படிம்பாங்க அப்போ வந்து இந்த அவங்களுடைய பொது வாழ்க்கையில் வந்து மக்கள்கிட்ட இருந்து நிதியை திரட்டலை யாசகம் வாங்கி திரட்டலை ஏமாற்றி திரட்டலை அப்படிங்கிறத நிரூபிக்கிறதா இருந்தால் இந்த மூத்தவன் நம்மகிட்ட எடுத்துக்க சொந்தக்காரன் கிடையாதுன்னு சொன்னால் அவர் மரணத்துக்கு பிறகு அவருடைய சொத்தை பூரா தேடி தேடி ஆய்வு செய்வாங்க ஆய்வு செஞ்சால் கொஞ்சம் தான் கிடைக்கும் ஒரு நிறைய முதல்ல நிறைய இருக்காது அப்படியே கொஞ்சம் கிடைச்சாலும் இது எனக்கு உள்ளது இல்லை எங்கள் குடும்பத்துக்கு சேராதுன்ட்டு போயிட்டால் நம்ம வயிறு அரசாங்கத்தில் எடுத்து பொது பொது நிதியில் சேர்த்து ஏழை ஏழைகளை கொடுத்துருவாங்க அப்போ நபிமார்கள் வந்து இந்த மதத்தை சொல்லி மார்க்கத்தை சொல்லி வயிறு வளர்க்கலை பொருள் திரட்டலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது இருந்தால் கூட அதை கூட எங்கள் குடும்பத்துக்கு உள்ளது இல்லைன்ட்டாங்க அப்படிங்கும்போது அந்த பரிசுத்த வாழ்க்கை வந்து நிரூபணமாகணும் ஏன்னா மற்றவங்களு விஷயத்துக்கு நபிமார்களுக்கு வேறுபாடு இருக்கிறது நம்ம வந்து கலவாண்டு போயிட்டோங்கிறதுனால மார்க்கத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது நமக்கு பாதிப்பு நமக்கு மறுமையில் பாதிப்பு இப்போ திருடி இஸ்லாமிய மோ மோசமான மார்க்குன்னு எவனா சொல்லுவானா நான் திருடி விட்டேன் அதை வச்சு என் மார்க்கத்தை ஒருத்தன் குறை சொல்ல முடியுமா சொல்ல முடியாது நான் அந்த மார்க்கத்தை பேனலை அவ்வளோதான் வரும் அதே நேரத்தில் வந்து நபி கலவாண்டார்னா என்னடா நபிங்கிறீங்க அவர் திருடியிருக்காரு என்னடா மார்க்கம் பண்ணல அப்போ அந்த மார்க்கத்தை பாதிக்கும் இப்போ நபிமார்களுடைய பொருளாதார நிலை வந்து திறந்த புத்தகமாக இருக்கணும் வெளிச்சம் போட்டு காட்டிருந்தா இதான் இருக்கு போ அப்படி காட்டுறது தான் என்ன செய்யணும் நீ வந்து குடும்பத்தார் தலையிடா நீனே தேடி பார்த்து எடுத்துக்கன்ற வேண்டியதான் எனக்கு பிறகு நான் எதை விட்டுட்டு போகிறேனோ எல்லாம் செதக்கா என்று சொல்லிவிட்டால் அவங்க விட்டுட்டு போன சொத்து எல்லாத்தையும் விசாரித்து தேடி தேடி எடுத்தா கூட பெரிய அளவில் தேராது கொஞ்சோன்னு தேரும் அந்த தேர்னது கூட அவங்க உழைத்து வந்து மார்க்கத்தை வச்சு வயிறு வளர்க்காம நியாயமான முறையில் வந்து தான் இருக்கும் அப்படி இருந்தால் கூட அதை கூட நீங்கள் என்ன செஞ்சுருங்கன்னா சதக்காக ஆக்கிருங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க அப்போ இதுக்கு பிறகு ரசுல்லா மூத்துக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஃபாத்திமார் லீலான்னு போய் அபு போய் கேட்பாங்க என்ன கேட்பாங்க சொத்து பங்கு பறித்து கேட்பாங்க எங்கள் வா தாப்பனாருடைய சொத்தில் எனக்கு பங்கு பாதி இருக்கிற உங்களுக்கு மகளுக்கு மகளுக்கு பாதி சேரணும்ல அப்போ என்ன செஞ்சுருவாங்க அவ்வளோ பக்கம் மறுத்துருவாங்க நான் வந்து குடும்பத்தை வந்து என் குடும்பத்தோட நேசிக்கிறேன் அது தனி அதே நேரத்தில் போதனையை தான் நான் வந்து செயல்படுத்துவேன் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா எங்கள் சொத்துக்கு வந்து எங்கள் குடும்பத்தார் வாரிசு இல்லைன்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கே தெரியுமா இல்லையான்னு கேட்பாங்க ஆமான்னு சொன்னவங்க நான் அப்போ எப்படி கேட்குறீங்க ரசுல்லாவுடைய சொத்துக்கு தான் வாரிசு இல்லைங்கும்போது நீங்கள் எப்படி கேட்கலான்னு சொல்லி ஃபாத்திமா ரிலையில் அண்ணு கொடுக்க மறுத்துருவாங்க அதனாலே அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்து ஃபாத்திமானி மரணிச்சிருவாங்க ஆறு மாதத்தில் ரசுல்லா மூத்தா போய் ஆறு மாதத்தில் ஃபாத்திமா மூத்த ஆயிடுவாங்க அந்த மூத்தாவுற வரைக்கும் அபுபக்கருக்கு அவங்களுக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது ஏன் கிடையாதுன்னா நம்ம வாப்பா சொத்தை கேட்டோம் இது ஒரு அப்படி ஃபீல் பண்ணிட்டாங்க அவங்க ஆனால் அபுபக்கர் அவங்க என்ன செய்யலை அப்படி நினைக்கல ரசுல்லாவுக்கு சொத்துக்கு வாரிசு கிடையாது ரசுல்லாவுடைய கட்டளையை பார்ப்பானே தவிர ரசாவுடைய குடும்பங்கிற ஒரு வகையில் மட்டும் நான் பார்க்க முடியாது ரசுல்லாவுடைய சொல்லுக்கு எதிராக வந்து நான் இப்படி குடும்பத்துக்கு சலுகை செய்ய முடியும் அப்படின்னு மறுத்துருவாங்க அதுக்கப்புறம் அழிரலான்னு போய் கேட்பாங்க அவருக்கு என்ன இருக்குது வந்து பங்கு மிச்ச தொகையாக யாருக்கு ரசைய சொத்தை வந்து மனைவிக்கு எட்டு எட்டில் ஒன்று போயிடும் மகளுக்கு பாதி போயிடும் அப்போ பாதியும் எட்டில் ஒன்று போச்சுன்னு சொன்னால் உதாரணம் எட்டு பங்கு வச்சுன்னா அஞ்சு போயிடும் மீதி மூணு இருக்குல்ல அந்த மூணு வந்து ரசுல்லாவுடைய உறவினராக இருக்கக்கூடிய ஆண்கள் கிடைக்கும் ஆண்களில் முஸ்லீமாக இருக்கிறவங்களும் கிடைக்கும் யார் இப்போ முஸ்லீமாக இருந்தான்னு கேட்டால் அப்பாஸ் இருந்தாங்க அலி இருந்தாங்க வேற வேற எல்லாரும் போய் ஹம்சாவெல்லாம் மோத்தா போயிட்டார் முன்னாடியே அப்போ அப்பாஸ் அலி ரெண்டு பேர் தான் இருந்தாங்க மீதி பேர்லாம் இஸ்லாத்துக்கு வரலை அப்படி இருக்கும் பொழுது ரசுல்லாவுடைய சொத்துலேருந்து யாருக்கும் பங்கு இருக்குது இந்த அழிகல் இல்லாண்டுக்கும் அப்பாஸுக்கும் வந்து என்ன இருக்குன்னா இந்த மூன்றில் ஒரு பங்கு இருக்குது இல்லையா எட்டில் மூணு எட்டு பங்காக வச்சு எட்டு பங்கில் வந்து பாதி வந்து நாலு நாலு வந்து மனைவி இது பாதி வந்து மகளுக்கு போயிடும் அதுக்கப்புறம் வந்து மனைவி மாரில் எல்லாருக்கும் சேர்த்து எட்டில் ஒன்று அப்போ நாலு ஒன்று அஞ்சு போயிடுச்சு மீது எட்டு பங்குல வந்து மூணு மிச்சம் இருக்குது இந்த மூணு யாருக்கு சேரணும்னு கேட்டால் அவர்களுக்கும் அப்பாஸுக்கும் சேரணும் அவங்களுடைய சித்தப்பா அம்மா பெரியப்பா அம்மா அம்மாங்க பெரியப்பம்மாங்க ஆம்பளை வாரிசுன்னு அவங்க தான் வர்றாங்க அப்போ அதன் அடிப்படையில் போய் என்ன செய்வாங்கன்னா இவங்களும் போய் கேட்பாங்க அப்போ பக்கிட்ட எங்களுக்கு ரசுல்லாவுடைய சொத்தில் எங்களுடைய பங்கை கொடுங்க வாரிசு முறையில் கொடுங்கன்னு கேட்பாங்க எதை வச்சு கேட்பாங்கன்னா இந்த பதினொன்று பன்னெண்டு வச்சு தான் கேட்குறாங்க நாலாவது சூறாவில் பதினொன்று பன்னிரெண்டு வசனத்தில் இருக்குது இல்லையா வாரிசுன்ட்டு அதனால் நாங்களும் வாரிசு தானே எங்களுக்கு தானே தரணும்னு கேட்பாங்க அப்போ என்ன செய்வாங்க அப்படி தர முடியாது என்கிட்ட ரசூசல் செல்லம் அவர்கள் நான் விட்டுட்டு போனது சதக்கான்னு சொன்ன பிறகு எப்படி நான் தருவேன் ரசுல்லாவுடைய சொத்துக்கு வாரிசு இல்லைன்ட்டாங்களே ரசூல்லாவுக்கு தான் எல்லாரும் வாரிசு ஆகிட்டோம் இப்போ அப்படி போய் அப்படி தான் ரசுல்லா ஆக்கிட்டாங்க அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்கிறோம் அறிந்து கொண்டு இப்படி தான் ஹாஸுங்கிறது அந்த ஹாஸ் என்பது நிறைய பேர் இந்த ஹாஸுன்றவுன்ன ரசுல்லாவுக்கு இந்த கல்யாணத்தை மட்டும் எடுத்துக்கிறாங்க நிறைய அவருக்கு மட்டும் சிறப்பு செலுங்க தனக்கு வசதியானதை உண்டாகிட்டாருன்னு என்ன செய்வாங்க இதை மேற்கத்திய உலகத்தில் பேசுவாங்க அடைய சலுகையாக சொல்லப்பட்டதில் அது ஒன்றை தவிர பாக்கி எல்லாம் கஷ்டமாக உள்ளதாக இருக்குது அது கல்யாணங்கிறது கல்யாணதும் கஷ்டம்தான் எல்லாம் வந்து மார்க்கத்துக்காக என்ன செய்கிறான் அவன் தான் அனுமதி கொடுக்குறான் நிறைய அதுக்கு நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன் என்கிற புஸ்தகத்தில் நம்ம அதை தெளிவாக வளக்கிருக்கிறோம் அது தனி அதுக்கப்புறம் இரவில் ஒரு தொழுகை கூடுதலாக கடமை ஆகணும் அது என்னது உலகத்தில் சுகமாக கஷ்டமாக அஞ்சு வேலை கடமைங்கும்போது ஆறு வேலை கடமைங்கிற கஷ்டம் தானே கஷ்டமான விஷயந்தான் சிறப்பு சட்டமாக இருக்குது சலுகையான விஷயமா இல்லை நோன்பு வந்து மகரிப்போடு நோன்பு திறக்காமல் இன்னொரு நாளைக்கு சேர்த்து வைண்டா கஷ்டம் தானே கஷ்டத்தை தான் இல்லை சலுகையாக கொடுத்தான் சிறப்பு சட்டம் என்று சொல்லி அவங்களுக்கு சலுகையாக கொடுத்துடல அதே மாதிரி தான் இதுவும் இதுவும் கஷ்டந்தான் இது என்னுடைய சொத்து என் பிள்ளைக்கு போகணுன்னு தான் நான் நினைப்பேன் ரசூர்லாவும் மனிதருங்கிற முறையில் அப்படி தான் நினைக்கணும் மனிதருங்கிற முறையில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சொத்து நம்ம பிள்ளை கொட்டிகளுக்கு போகட்டும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் நல்லா என்ன செய்யறான் நீ வந்து அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி சிறப்பு சட்டம் போடுறோம் அந்த சிறப்பு சட்டம் ரசோல்லாவுக்கு பாதிக்கிறதா இருக்குது லாபமாக இல்லை இவங்க லாபகம் லாபகரமாக தனக்கு வேண்டிய மாதிரி உண்டாகிட்டாங்கன்னு சொல்கிறாங்கல்ல அந்த சிறப்பு சட்டம் அப்படியே இருக்குது எல்லா சிறப்பு சட்டங்களையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுமையாக தான் இருக்குது கஷ்டமாக தான் இருக்குது கஷ்டத்தை தான் அதிகமாக சிறப்பு சில பேர் என்ன செய்வாங்கன்னா சிறப்பு சட்டம்னு சலுகைகள் அதிகமாக வாங்கிக்கிறவாங்க அப்படி ரசோல்லா நடக்கலை அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்புன்னு சொன்னது பூராவுமே அது எப்படி இருக்குதுன்னு கேட்டால் அவங்களுக்கு பெரிய சுமையாகவும் பாரமாகவும் உள்ளதாகத்தான் இருக்குதுன்ற விளைக்கிரணும் அடுத்ததாக வந்து இது ஒரு சிறப்பு சட்டமாச்சா அடுத்து ஒம்பது அறுபது வசனத்தை எடுத்துக்கிறேங்க ஒம்பது அறுபது வசனம் என்ன சொல்கிறதுன்னு கேட்டால் அதாவது ஜக்காத்து வசூலிக்கிறோம்ல அந்த வசூலிக்கிற ஜக்காத்தை யாருக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றத சொல்கிற வசனம் இந்த வசனம் ஒம்பது அறுபது வசனம் என்ன சொல்கிறதுன்னு கேட்டால் ஜக்காத்து வசூலிச்சுட்டோம் ஓகே வசூலித்த பிறகு அதை யார் யாருக்கெல்லாம் நம்ம கொடுக்கணும் செலவழிக்கணும் என்று கேட்டால் ஒரு எட்டு வகையான ஒரு விஷயத்தை எல்லாம் சொல்லி காட்டுறான் ஒன்று வந்து லில் ஃபுக்கராய் ஃபுக்கரான்னா யாசகம் கேட்குறவங்க மசாக்கின்னா யாசகம் கேட்காத ஏழை ஃபக்கீர்ன்னா பிச்சை கேட்குறான்ல ஃபக்கீர் சங்கிறீங்கல்ல அது ஃபக்கீர் தான் ஃபக்கீர் என்றால் ஃபுக்கரா ஃபுக்கரா என்று சொன்னால் யாசிப்பவர்கள் மசாக்கின் என்றால் ஏழைகள் யாசிக்க மாட்டாங்க ஆனால் ஏழையாக இருப்பாங்க அவங்களுக்கு நல்லா கொடுக்க சொல்கிறான் அதுக்கப்புறம் உள்ள ஆமிலின் அலைகா அதை வசூல் பண்ணுறவங்களுக்கு கொடுக்கலாம் வசூல் பண்ணுற ஒரு ஆள் அனுப்புறமா வசூல் பண்ணிட்டு வர்றாரா அதுலேருந்து அவருக்கு சம்பளம் கொடுக்கலாம் ஆமிலும் கொடுக்கலாம் உள்ள ஒரு நல்ல பற்றி குழுபுகம் உள்ளங்கள் ஈர்க்கப்படுவதற்காக கொடுக்கலாம் ஒருத்தர் ஒரு காஃபிராக இருக்கார் கொஞ்சம் அவர் கொடுத்தோம்னு சொன்னால் இஸ்லாத்தின் பக்கம் அவருடைய வெறுப்பு கொஞ்சம் குறையும் இஸ்லாத்துக்கு வருவார்னு சொன்னால் அவரு கூட கொடுத்துக்கலாம் அப்புறம் ஃபிர் காபி அடிமைகள் விடுதலை விஷயம் அடிமை விஷயம்னா அடிமைகளை விடுதலை செய்கிற சிற ஒரு அடிமையாக இருக்கான் என்னை விடுவிக்கிறக்கிட்ட காசு இல்லை நீங்கள் என்னை வந்து விலைக்கு வாங்கி என்னை விடுதலை ஆக்கிடுங்க அப்படின்னு கேட்குறான் அதுக்கு ஜக்காத்து காசுலேருந்து என்ன செய்யலாம் பயன்படுத்திக்கிறலாம் அது ஒரு வகை அப்புறம் உங்களுக்கு ஹாரி மீனை கடனாளிகளுக்கு கடன்பட்டிருக்கு நல்ல வசதியாக தான் இருக்கிறாரு ஆனால் ஏற்கனவே பட்ட ஒரு கடன் ஒரு தலையில் இருந்துக்கிட்டே இருக்குது இன்றைக்கி வந்து அவர் சாப்பிட்றாரு சம்பாதிக்கிறாரு ரெண்டும் கரெக்டாக இருக்குது இப்போ எந்த கஷ்டமும் அவருக்கு இல்லை ஆனால் கடந்த காலத்தில் ஒரு கடன் பட்டிருக்கிறார் அது தலையில் நின்றுக்கிட்டே இருக்கிறது அதை எனக்கு கொடுக்க முடியாமல் நான் சிரமம் நீங்கள் ஜக்காத அவர் கொடுக்கலாம் இந்த இதை வாங்கி உடனே அடைச்சிக்க அப்போ கடனாலேயே கொடுத்துடலாம் உங்களுக்கு காதி மீனை ஓஃபீஸ் சபையில் இல்லா அல்லாவின் பாதையில் போர் செய்கிறாங்கல்ல போர் செய்கிறதுக்குலாம் இந்த காலத்தில் வந்து ராணுவ வீரர்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க நசுல்லாவுடைய காலத்தில் வந்து சம்பளம் கிடையாது அவங்க எல்லாவுக்கா போர் செய்யணும் போர் செஞ்சிட்ட பிறகு இப்போ அதில் ஏதாவது கனிமத்து கிடைச்சின்னு சொன்னால் அதை பங்கு வச்சு கொடுப்பாங்க அவ்வளோதான் கனிமத்து கிடைக்க தோற்று போயிட்டாங்கன்னா அதுவும் கிடைக்காது அல்லது ஒரு பஞ்ச பராரி மாதிரி ஆள்கிட்ட போய் ஜெயிச்சுட்டாங்கன்னு வைங்க அங்கேருந்து கனிமத்து ஒன்றும் கிடைக்காது அப்போ போர்கிட்ட ஈடுபடுறாங்கன்னா எல்லா உட்காந்து தான் போய் ஈடுபடுவாங்க அதில் அது என்ன செய்யலாம் ஜக்காத்துலேருந்து இவங்களாம் அல்லாஹ் உடைய பாதையில் போர் செய்கிறவங்களாம் இருக்கிறாங்க இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஜக்காத்த கொடுப்போம் என்று அதுக்கு நம்ம கொடுத்துடலாம் விபிண சபையில் திக்கற்றவர்களாக இருக்கிறாங்க ஒருத்தவங்க கோடீஸ்வரனாவே இருக்கட்டும் திரீண்டு வந்தால் ஒரு ஊருக்கு வந்தால் எல்லாத்தையும் இப்போ பரிசீலிட்டு போயிட்டாங்க இப்போ பிச்சைக்காரனாக இருக்கான் திக்கற்றவனாக இருக்கிறான் இவனுக்கு கொடுக்கலாம் ஊரில் கோடி கோடி ரூபா இருந்தாலும் இப்போ அவன் சிரமப்படுறானே இந்தா பத்தாயிரம் ரூபா ஊருக்கு போய் சேர் அப்படின்னு கொடுக்கலாம் அப்போ இந்த எட்டு வகையான ஆட்களுக்கு ஜக்காத்து கொடுக்கலாம்ங்கிறதுல இந்த எட்டில் வந்து சில விஷயங்கள் ரசோல்லாவுக்கு வரும் எப்படி வரும் மிஸ்கின்களுக்கு கொடுக்க வச்சு ஃபக்கீருங்கிற ரசோல்லா யாசிக்கிறவங்களா இருக்கல விட்டுருங்க ரெண்டாவது மிஸ்கினாக இருந்தாங்கள்ல ரசோல்லா மிஸ்கின் தானே ஒரு பேர் சம்பளத்தை சாப்பிட்டுட்டு வாழ்க்கை நடத்துனாங்கள்ல தண்ணியும் பேர்சம்பழம் கொடுத்துக்கிட்டு சாப்பிட்ருந்தாங்களா இல்லையா மூணு நாளைக்கு அடுப்பு மூட்டாமல் இருந்திருக்குதா இல்லையா அப்போ இதுவா இதை விட மிஸ்கின் யார் இருக்க முடியும் ரசுல்லா இந்த எட்டு கேட்டகிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா மிஸ்கின்ங்கிற ஒரு ஏழைங்கிற பரம ஏழைங்கிற ஒரு கேட்டகிரியில் யார் வருவாங்க ரசூல் சுல்லா வருவாங்க அவங்களுக்கும் ஜக்காத்து கொடுக்கலாம் ஜக்காத்து அவங்களை எடுத்துக்கொள்ளலாம் வர அர்த்தம் வருது இதிலேருந்து அதே மாதிரி வந்து ரசூல்சுல்லே செல்லும் சில விஷயங்களில் பொது காரியத்துக்காக கடன் கடன் அளியாக இருப்பாங்க அப்போ அந்த கடனாளியாக இருக்கிற காரணத்தினால அந்த வகைக்கு ரசுல்லா கொடுக்கலாமான்னா கொடுக்கலாம்னு இந்த வசனத்தின் பிரகாரம் வரும் அதே மாதிரி வந்து அல்லாவின் பாதைங்கிறது மற்ற சகாபாக்கள் எப்படி அல்லாவின் பாதையில் போருக்கு போனாங்களோ சம்பளம் இல்லாமல் அந்த மாதிரி ரசூல் செல்லா அழி செல்லமும் என்ன செய்யாங்க பதரு உகது ஹந்தக்கு ஹுனைனு தப்பு கொண்டு எல்லா போர்லையுமே ரசூல்லாவும் பங்கெடுத்துக்கிட்டாங்க அப்போ அல்லாவின் பாதையில் உள்ள போராளிகள் கொடுக்குற மாதிரி ரசுல்லாம் கொடுக்கலாம் அப்போ இந்த ஜக்காத்த எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டு வகை எல்லாம் சொல்லி காட்டுறான் இதில் இந்த மூணு வகை வந்து ரசோல்லாவுக்கு பொருந்துகிறது இந்த மூணு வகையாக மிஸ்கின்ங்கிறது பொருந்துகிறது கடனாளி என்பது பொருந்துகிறது அல்லாவின் பாதையில் போராளிகள் என்ற ஒரு கேட்டகிரிலையும் அவங்க வருவாங்க அப்போ இந்த இதை அந்த அடிப்படையில் ஜக்காத்தை பிரித்து கொடுக்கும்போது ரசோல்லா தனக்கு ஒன்றை எடுத்துக்கொள்ளலாம் இந்த வசனத்தின்படி இந்த வசனத்தின் பார்த்தா நான் ஒரு மிஸ்கினாக இருக்கிறேன் அதுக்கு எடுத்துக்கிறேன் இல்லை நான் கொஞ்சம் கடனாளியாக இருக்கிறேன் அந்த வகைக்கு எடுத்துக்கிறேன் இல்லை நானும் உங்களை மாதிரி எல்லாவுடைய பாதையில் சம்பளம் இல்லாமல் போர் செய்கிற காரணத்தினால எனக்கும் ஒரு பங்கு நான் எடுத்துக்கிறேன் ரசுல்லா எடுத்துக்கொண்டால் அது இந்த வசனத்தின் இப்படி தப்பு வருமான தப்பு வராது ஏன் இதான் அந்த எட்டு கேட்டை வந்துடுறாங்கல்ல எட்டு பேர் தானே கொடுக்க சொல்கிறாங்கல்ல எட்டு தகுதியில் மூணு தகுதி ரசுல்லாவுக்கு இருக்குதே அந்த மூணுல ஏதாவது மூணு தகுதிக்குமே ஜக்காத்து வாங்கிக்கிறலாம் அல்ல மூணு தகுதியில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட என்ன செய்யலாம் ஜக்காத்து வாங்கிக்கிறலாம் அப்போ ரசுல்லாவுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது அப்படி இருக்கும்போது ரசுல்லா எடுத்தாங்களா இந்த வசனத்தின் பிரகாரம் எடுக்கலாம் இந்த வசனத்தின் பிரகாரம் ஜக்காத்து வந்து ரசுல்லாவுக்கும் கொடுக்கலாம் ஏன்னா எட்டு வகையைத்தான் எல்லாம் சொல்லி காட்டணும் இது பொது சட்டம் தான் இது இது வந்து அவருக்கு உண்டு இவருக்கு இல்லைன்னு இதுலேருந்து வழங்க முடியாது ஆனாலும் ரசோல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த ஜக்காத்துன்னு வந்துவிட்டால் நம்ம நான் தொடமாட்டேன்ட்டாங்க ஜக்காத்துன்னு வந்துட்டு என்ன செய்ய முடியாது அதை நாம் எடுக்க முடியாது என்ன சொல்கிறாங்க ஹசன் ஹசன்னா ரசுல்லாவுடைய பேரப்புள்ள அகதல் ஹசன் பின்னு அலியின் அலியுடைய மகன் ஹசன் அவர்கள் எடுத்தார்கள் தமரதன் ஒரு பேரிச்சம்பளத்தை எடுத்து விட்டார்கள் மின் தம்ரி சதகத்தி சதகாவுடைய பேரிச்சம்பளத்தில் இருந்து சதகா சக்காத்தெலாம் ஒன்று தான் சதக்காவுடைய பேரீச்சம்பளத்தில் இருந்து ஒரு பேரிச்சம்பளத்தை எடுத்து விட்டார்கள் எடுத்து ஃபஜாலஹா அவர்கள் அதை போட்டு விட்டார்கள் ஃபீ ஃபீ வாயுக்குள்ளே போட்டுட்டாங்க ஃபீண்டா வா ஃபீன் தான் அது இசுமுள்ள ஹர்ஃபுல்ல ஒரு ஃபீ இருக்கு இல்லை அதில் இதுலேண்டு இன்னொரு ஃபீ என்னென்று கேட்டால் ஃபமும் இருக்கலை ஃபமுன் ஃபமுன்கிற வார்த்தைக்கு வந்து மீமை எடுத்துகிட்டு என்ன செய்வாங்க ஃபூ என்று மட்டும் சொல்வார்கள் ஃபூஹு அவனுடைய வாயி நசப்பு செய்யும்போது ஃபாஹு அவனுடைய வாயை ஜர் செய்யும்போது ஹி அவனுடைய வாயிலே அந்த ஃபீஹிங்கிறது இந்த வாயின்ற அர்த்தம் ஃபீ என்பதற்கு வாயின்ற அந்த ஃபீங்கிறதுக்க அது வந்து மூணு நிலை ரஃபவுடைய நிலை வந்து ஃபூ ஃபூ ஜெய்தின் ஜெய்துடைய வாய் அப்படின்ட்டு வரும் நசப்பு செஞ்சோம்னா ஃபா ஜெய்தின் ஜெய்துடைய வாயை அப்படின்னு வரும் ஜரு செஞ்சோம்னா ஃபீ ஜெய்தின்ட்டு வரும் ஜெய்துரே வாய் அப்போ அந்த இதில் வந்து இந்த ஃப இந்த ஃபீங்கிறது வாய் இந்த ஃபீங்கிறது வந்து ஜருடைய எழுத்து இப்போ ஜாலஹா அந்த பேரிசம்பளத்தை ஆக்கினார்கள் யார் ஹசன் அவர்கள் ஜக்க சதக்காவுலேருந்து எடுத்த பேரீச்சம்பளத்தை ஃபீ ஃபீஹி தனது வாய்க்குள் வைத்தார்கள் வைத்த உடனே கால நபி செல்ல ஆலை செல்லம் ரசூல்லா அப்போ சொன்னாங்க கிஹ் கிஹ்னா துப்புன்னு அர்த்தம் கிஹ் காரி துப்புறது இருக்குல்ல துப்பு துப்பு என்று சொல்கிறார்கள் இல்லை எத்தரகா அதை துப்ப வேண்டும் என்பதற்காக அவன் காரி துப்புன்னு சொல்லலை துப்பி காட்டுறது அப்படி ரசூல்லா துப்பி காட்டுறாங்க காட்டின உடனே எதுக்காக செஞ்சாங்கன்னா இல்லை எத்தரகா அவர் அதை வந்து துப்புவதற்காக தரகண்டாக வீசுறது துப்பு இந்த இடத்துல துப்புறது தான் வாயில் உள்ளதை வீசுறதுன்னு சொல்ல மாட்டோம்ல வாயில் உள்ளதை வந்து தான் சொல்லுவோம் இல்லை எத்திரகா அதை துப்புவதற்காக வேண்டி ரசுல்ல நெஞ்சாங்கன்னா கிஹ் என்று சொன்னார்கள் சும்மா காலை பிறகு சொன்னார்கள் அமா ஷார்த்த ஷார என்றால் அர்த்தம் அலிமை மாதிரி உள்ள அர்த்தம் அமா ஷார்த்த ஹசனை நீ அறியவில்லையா நீண்டு சொல்வது ஹசனை குறிக்கும் அமாஷா அர்த்த ஹசன் அவர்களை நீ அறியவில்லையா அண்ணா நானா குளு சதக்கத்தை நாம் வந்து ஜக்காத்தையெல்லாம் சாப்பிட மாட்டோம் என்று உனக்கு தெரியாதா நான் ரசூல்லாவுடைய குடும்பமாகிய நாம் வந்து ஜக்காத்தை சாப்பிடக்கூடாதுல்ல நீ என் பேர பிள்ளை தான் நீ எப்படி சாப்பிடலாம் நானும் சாப்பிடக்கூடாது என் பிள்ளைகளும் சாப்பிடக்கூடாது என் பேர பிள்ளைகளும் சாப்பிடக்கூடாதுங்கிறது உனக்கு தெரியாதா என்று ரசூல் சொல்ல அரசு சொல்லி ஒரு பேரிச்சம்பளத்தை எடுப்பதற்கும் என்னைஞ்சிட்டாங்க தடை செஞ்சிட்டாங்க இதில் வந்து இவங்களுக்கு எல்லா கேட்டகிரியும் இருக்கிறது மூணு கேட்டகிரி இருக்கிறது ஜக்காத்து பொருளை எடுப்பதற்கு ஹாசனும் பெரிய பணக்காரராக இருக்க கிடையாது அது மாதிரி அவருடைய தாப்புனாரும் அழியும் பெரிய பணக்காரரு கிடையாது அந்த மாதிரி வகையில் கடனாளியாக இருந்தாங்க ஜக்காத்தை எடுப்பதற்கு அவங்களுக்கு நல்ல ஒரு தகுதி இருக்கிறது இருந்தாலும் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் எடுத்ததாக சொல்ல கண்டிக்கிறாங்க எடுக்காது சும்மா கண்டிச்சுட்டு போனால் கூட இதை ஹாசன் சொல்ல முடியாது சும்மா கண்டிக்காமல் காரணம் சொல்கிறாங்க எப்படி நாம் இதை சாப்பிடக்கூடாது என்று உனக்கு தெரியாதா அம்மா சார்த்த நீ அறியவில்லையா அண்ணா குது சதக்கா சதக்காவை இல்ல குழு சதக்கா நம்ம சதக்காவை சாப்பிட மாட்டோம் நாம் என்று சொல்வது என்னுடைய குடும்பத்தார் நடத்தும் நாம் என்றால் நம்முடைய குடும்பத்தார்கள் வந்து அனா குழு சதக்கா சதக்காவை சாப்பிட மாட்டோம் அதை சாப்பிடக்கூடாது என்று உனக்கு தெரியாதா என்று சின்ன பிள்ளைக்கு போதிக்கிறாங்க அப்போ என்ன விளங்குறது இந்த சதக்காங்கிற ஆயத்தை வந்து இது வந்து புகாரில் ஆயிரத்தி ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்றுலேயும் இருக்கிறது அப்புறம் வந்து மூவாயிரத்தி எழுவத்தி ரெண்டுலேயும் இருக்கிறது இந்த இந்த சம்பவம் அப்போ இல்லைன்னு என்ன விளங்குறோம்னு கேட்டால் ரசோல்லா ஒரு பொதுவாக சதக்காவுக்கு ஒரு சட்டம் மார்க்கத்தில் இருக்கிறது அந்த சட்டத்திலிருந்து ரசோல்லாவுக்கு இது விளக்கு அவங்களுடைய இப்போ அவங்க வந்து சதக்கா வாங்கக்கூடாது ஜக்காத் வாங்கக்கூடாது அவங்க வாங்கக்கூடாது அவங்க மனைவி வாங்கக்கூடாது அவங்க மக்கள் வாங்கக்கூடாது அவங்களுடைய பணும் ஹாசியும் குடும்பத்தார் இருக்காங்கள்ல அவங்களே வாங்கக்கூடாது எல்லாருக்குமே தடையாயிருச்சு அப்போ இந்த வந்து பொதுவான சட்டத்திலிருந்து ரசூல்லாவுக்கு கொடுத்த அந்த சிறப்பு சட்டம் இருக்கிறது இந்த சிறப்பு சட்டம் அவங்களுக்கு துணியாவுடைய கணக்கு பண்ணோம்னா அது கெட்டதா நல்லதா துணியாவுடைய கணக்கு பார்த்தா அது பாதிப்பு தானே உலகத்தில் எல்லோரும் வாங்குற மாதிரி அவங்களும் வாங்கிட்டு அவங்க அவங்க குடும்பம் நல்லா இருப்பாங்கல்ல அப்போ இது ரசூல்லாவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற ஒரு விஷயம்தான் ஆனாலும் அதுதான் சிறப்பு சட்டமாக இருக்குது சிறப்பு சட்டம் என்று சொல்வதெல்லாம் அவங்களை பாதிக்கிறவங்களுடைய நாணயம் நேர்மையை தூக்கி நிப்பாட்டுறதுக்காக வேண்டி அவங்கள மற்றவங்களுக்கு இருக்கிற சலுகைகள் உனக்கு கிடையாது மற்றவுக்கு இருக்கிற உரிமை கூட உனக்கு கிடையாதுன்னு சொல்வது வந்து அது வந்து எதுக்குள்ளது கிடையாது அவங்களுடைய சலுகையை பயன்படுத்துவதற்கு கொடுத்தது கிடையாது அவங்களுக்கு சிரமத்தை கொடுப்பதற்குரிய சட்டம்தான் அப்படி ஒரு இதுதான் ஹாஸ் ஏற்றுங்கிறது ஹாஸ்னு சொன்னால் வசூல் செல்லாலை செல்லம் அவர்களுக்கு உள்ள மாத்திரம் உள்ள ஒரு விஷயம் என்று அர்த்தம் அதை முடிவு இருந்தால் அதுக்கு இந்த மாதிரி என்ன இருக்குன்னு நம்மள்ட்ட ஆதாரம் இருக்க வேண்டும் இது ஒரு விஷயமாச்சா அடுத்தது வந்து அதாவது இன்னொரு சில வசனங்கள் இருக்கும் அந்த வசனத்தில் பயன்படுத்துகிற வார்த்தையை வச்சுக்கிட்டு இது வந்து சிறப்பு சட்டம் நம்ம முடிவு எடுத்துடலாம் அப்படியான வசனத்தில் உள்ளதான் இது இது என்ன சொல்லுதுன்னு கேட்டால் இது வந்து நாலாவது சூறாவில் நூற்றி ரெண்டாவது வசனம் இது என்ன சொல்லுதுன்னு சொல்வதற்கு முன்னாடி அது சாராம்சத்தை நான் முதல்ல சொல்லிப்படுறேன் அதாவது நம்ம தொழுகுரம் இல்லையா சாதாரண நேரத்தில் தொழுகுர தொழுக ஒன்று இருக்குது அது என்னென்னு உங்களுக்கு தெரியும் அதாவது லோஹராசரு ஈஷாவுக்கு நாளிற காற்று மகரிப்புக்கு மூணு ஃபஜருக்கு ரெண்டு இது நம்ம வழங்கி வச்சுருக்குறோம் அதே நேரத்தில் பிரயாணத்தில் இருந்தால் அதுக்கு ஒரு சலுகை இருக்குது வெளியூருக்கு போனோம்னா என்ன இருக்குது அதாவது நாலு ரக்காய் தொழுகையை பூரா ரெண்டாகலாம் மூணில் கை வைக்கக்கூடாது ரெண்டில் கை வைக்கக்கூடாது சரிஷாவில் மாத்திரம் என்ன செய்யலாம் நாலு ரக்கா தொழுகையை வந்து இரண்டாக தொழுவலாம் இது வந்து எதுக்குள்ள சலுகை பிரயாணத்தில் உள்ள ஒரு சலுகை போர்க்களத்தில் இருக்கும்போதும் தொழுகை நேரம் வந்துடும் காலையில் போர் ஆரம்பிக்கும் சாயந்தரம் வரைக்கும் போர் செய்வாங்கன்னு சொல்லிட்டா ரெண்டு வகுத்து தொழுகை வந்துடும் இரவுல போர் செய்ய வழக்கம் கிடையாது செய்ய மாட்டாங்க அப்போ காலையில் ஆரம்பித்த போர் வந்து சாயந்தரம் முடியுதுன்னு சொன்னால் அசரும் போயிடும் லொஹரும் போயிடும் அப்போ அந்த அந்த தொழுகையை போரில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் தொழுகணும் அதுக்கு மார்க் என்ன சொல்கிறதுன்னு கேட்டால் போர்க்கள தொழுகை வந்து ஒரு ரக்காத்து தான் ஒரு ரக்காத்து தான் சுப்புகும் மகிரிபீசாவெலாம் வராது ஒரு ஒரு வேளையே ஒரு ப ராத்திரிலே சண்டை போட்டாங்கன்னா வரும் அந்த காலத்து முறை பிரகாரம் அதெல்லாம் வராது அப்போ லொஹர் அசர் தான் வரும் அந்த போர்க்களத்துடைய தொழுகை எவ்வளோன்னு கேட்டால் ஒரு ரக்காத்து தான் லொஹருக்கும் ஒரு ரக்காத்து தான் அசருக்கும் ஒரு ரக்காத்து தான் அந்த ஒரு ரக்காத்து எப்படி செய்யணும் போரில் ரொம்ப தொழுதுட்டுருக்கக்கூடாது தொழுகையும் தொழுகையும் தொழுதுக்கிறனு போர்லையும் கவனமாக இருக்கணும் அதுக்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ரெண்டாக பிரிச்சுடுவாங்க ஆயிரம் பேர் இருந்தாங்கன்னா ஐநூறு பேர் ஒரு அணி ஐநூறு பேர் ஒரு அணி ஏ அணி பி அணின்னு பிரிச்சுடுவாங்க அப்புறம் என்ன செய்வாங்கன்னா ஏ அணி பூரா தொழுதுட்டு வாங்கம்பாங்க அப்போ ஐநூறு பேர் தொலை போயிடுவாங்க ஐநூறு பேர் களத்தில் போர் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஐநூறு பேர் போய் என்ன செய்வாங்கன்னா ஒரு ரக்காய் தொழுதுட்டு உடையாந்துருவாங்க முடிஞ்சு வச்சுக்காத இவங்க வந்த பிறகு பியாணி போய் என்ன செய்வாங்க ஒரு ரக்கா தொழுவாங்க அவங்களுக்கு லோகர் முடிஞ்சிருச்சு ஒரு வேலை ஒரு பேச்சுக்கு இரவுலையும் யுத்தம் நடக்கும் என்று இருந்தால் போர் நடக்கும் என்று இருந்தால் அந்த இரவு தொழுகையும் ஒரு ரகக்காகத்தான் சுபகம் ஒரு ரகக்காத்தான் மகரிப்பும் ஒரு ரகக்காகத்தான் இசா ஒரு ரகக்காகத்தான் அப்படி ஒரு வழக்கம் அன்னைக்கு கிடையாது இன்றைக்கி நடக்குது இன்றைக்கி ராத்திரியில் போர்லாம் நடத்துகிறாங்க இன்றைக்கு உள்ள காலத்துக்கு அப்போ போர்க்கள தொழுகை என்பது அனைத்து தொழுகைகளுக்கும் ஒரு ரக்காத்து தான் ஆச்சா அதே நேரத்தில் வந்து ரசூல் செல்லா அலை செல்லத்துக்கு மட்டும் ஒரு சிறப்பு சலுகை எல்லாம் கொடுக்குறோம் சட்டத்தை சொல்கிறான் என்ன சட்டம்னு கேட்டால் இப்போ ஏ அணி பி அணி ரெண்டு அணி இருக்குன்னு வைங்க ரெண்டு அணியில் ரசூல்லா ஏதாவது ஒன்று இருக்கணும்ல அவங்களும் தான் போருக்கு போயிருக்கிறாங்க அவங்களும் போயிருக்கு போயிருக்கும்போது ரசூல்லா ஏ அணியில் இருந்தாங்கன்னு வைங்க அப்போ ஏ அணியில் அவங்க தொழுகை நடத்தின உடனே அப்படி திரும்பி வந்துட்டாங்கன்னு சொன்னால் பி அணியில் உள்ளவங்களுக்கு வந்து ரசூலுடைய அந்த ஜமாத்து கிடைக்காது ஏ அணி மட்டும் ரசூல்லா பின்பற்றி தொழக்கூடிய அந்த பாக்கியத்தை அடைவார்கள் பி அணி என்ன செய்வாங்கன்னா அவங்க வேறு ஒரு ஆலயமாக வச்சு தான் துள வேண்டியிருக்கும் அப்போ அந்த போர்க்களத்துக்கு வந்திருக்கும் பொழுது நமக்கு மட்டும் ரசூல்லா வைக்கலையே அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடக்கூடாது என்பதற்காக என்ன செய்யறான்னு கேட்டாலாம் போர்க்கள தொழுகையில் அவங்களுக்கு மட்டும் ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வர்றான் என்ன சட்டம்னு கேட்டால் ரசூட்லா இருக்கும்போது இந்த தொழுகை நடத்துவதாக இருந்தால் ஏன் அன்றைக்கி ரசூட்லா தொழுதுருவாங்க ஒரு தான் தொழுவாங்க ஒரு ரக்கத்தோடு அவங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சுல அவங்க வந்து ஒரு ரக்காத்து முடிஞ்சவொன்னே என்ன செய்யணும் அவங்க சர சரண்டு முடியாந்துடணும் ஒரு ரகக்காலத்துக்கு பிறகு ரசூல்லா ஒரு ரக்காத்துக்கு பிறகு எந்திரிச்சிருவாங்க ரெண்டாவது ரக்காலத்துக்கு உட்கார மாட்டாங்க ஆனால் இவங்க என்ன செய்யணும்னு அத்தையாற்று ஓதிட்டு டக்குன்னு முடிச்சுட்டு வந்துடணும் வந்த பிறகு ரசூல்லா தன்னால் இருப்பாங்க இந்த பி அணியில் உள்ளவங்க போய் அதில் சேர்ந்து என்ன செய்வாங்க அந்த ஒரு ரக்கா தொழுதுருவாங்க அப்போ ரசூல் செல்ல ஆலை சிலத்துக்கு மாத்திரம் ரெண்டரை காத்தாயிருக்கும் பின்பற்றி தொழுகிறவங்களுக்கு மாத்திரம் ஏக்கு ஒரு ரகக்காத்து பிக்கு ஒரு ரகக்காத்து ரெண்டு அணியாக பிரிச்சுட்டாங்கன்னு சொன்னால் இப்படி ரெண்டாக பிரித்து செய்யணுன்றிருக்கு அப்போ இப்படி வந்து இன்னைக்கு ஒருத்தர் ஒரு தலைவர் இருக்காருன்னு சொன்னால் அப்படி செய்யலாமண்ணா கிடைக்காது கிடையாது ஏன்னா அது ரசூலுடைய தொழுகை இவர் இல்லாட்டி வேறாலும் தொழ்ச்சிகிட்டு போகிறாரு எல்லாம் சமந்தானே நம்ம ரசூல்லா இல்லாத காலம்னு வைங்களேன் ஏன் அன்னைக்கு முஸ்தபா பி அன்னைக்கு முத்தலிபு இருக்காருன்னு வைங்க யார் தொழிவிச்சா நமக்கு என்னெண்டா என்ன அந்த போகுது அதனால் வந்து அவரே தான் தொழுவிச்சு ரெண்டு பேருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆனாலும் இப்போ கிடையாது அதனால என்ன செய்கிறான்னு கேட்டால் அந்த வசனத்தில் வந்து அதைத்தான் விளக்குறான் அதாவது ரசூல்லா இருக்கும்போது எப்படி தொழு என்பது விளக்குறான் அதை எப்படி முழு வழக்கமாக நம்ம என்ன செய்வோம் அடுத்த வாரத்துக்கு பார்ப்போம் சார்லா இதனுடைய விளக்கத்தை பாதி தான் சொல்லியிருக்குது மீதி விளக்கத்தை நம்ம அனுஷாராக அடுத்த வாரம் பார்ப்போம்